பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரே குடும்பமாக அமர்ந்தவரை போற்ற துதிக்க இந்த நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் அன்பாக இருக்கிறார், எங்கள் வாழ்வாக இருக்கிறார். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகள் நினைத்து கொண்டு அவரை நாங்கள் இப்பொழுது போற்றி புகழ்வோம். எங்கள் நெஞ்சுக்குள் வா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளாக வாங்க தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வெண்ணம் பாடம் கற்றுத்தா, வாழ்வெண்ணும் பாடம் கற்றுத்தா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்வோம், எங்கள் குடும்பத்துக்குள்ளாக வாங்க தகப்பனை. ஆமாண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதுவரை காலமும் உம்மை துதிக்க, உம்மை வணங்க, உம்மை ஆராதிக்க எங்களை இந்த நிமிஷம் வரை நீ பாதுகாத்து வருகிறீரே தகப்பனே, நன்றி கூறுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம் பிதாவே. நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் தகப்பனே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் விஷேட விதமாக என் கணவனுக்கு, மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தகப்பனுக்கு, தாய்க்கு நீ செய்த அனைத்து உபகாரங்களையும் நினைத்து உம்மை போற்றுகிறோம் பிதாவே, உம்மை வணங்குகிறோம். நாங்கள் நோயுற்றிருந்த சமயத்தில் உம் கைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தீர். பொருளாதாரத்தில் விழுந்து கிடந்த சமயத்தில் எங்களை உயர்த்தினீர் தகப்பனே. ஆண்டவரை, உள்ளம் உடைந்து இருந்த நேரத்தில் நீர் என்னை அரவணைத்தீர் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. தாய் போல என்னை தாளாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினா. நீ தேடி செல்லும் மண் போல நானும் உன் பாதம் சீர வழி காட்டினா.
எல்லோரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் ஆள சொல்லித்தாள் நீ வா அன்பாள் நெஞ்சம் ஆள சொல்லித்தாள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த நிமிஷம் எங்கள் உடல் பொருளாவி எல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது தகப்பனே. என் குடும்பத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஒரு தகப்பனாக தாயாக நீர் இருந்து உம் நெஞ்சோடு எம்மை சாய்த்து ஆராதித்து அரவணைத்து கொண்ட அந்த நிமிஷத்தில் தகப்பனே, ஆண்டவரே எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் எங்களை விட்டு போனதை நாங்கள் உணர்ந்தோம் தகப்பனே. ஆம், தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஜேசப்பா எங்களை அரவணைத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய துணையின்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்பா. எங்களை அரவணைத்து கொள்ளும் தகப்பனே, அரவணைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி ஓடி அவரிடத்தில் ஜெபம் பண்ணி நற்கருணையில் ஆண்டவரை சந்தித்து அவரிடத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு மண்டாடி இருப்போம். புனிதர்களுடைய பரிந்துரைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்திருப்போம். தாய் மரியாளுடைய பரிந்துரைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருப்போம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த சத்தியத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை காத்துக்கொள்ள நாங்கள் முயற்சிக்கு மேல் முயற்சி எடுத்திருப்போம். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் ஜெபித்து 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 ஒன்றும் கேட்கப்படாத நேரத்திலே, அந்த ஜெபங்களுக்கு ஒரு பதில் இல்லாத நேரத்திலே நாங்கள் உடைக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, எல்லாவற்றிலும் பொருள் இழந்த பிள்ளைகளாக நாங்கள் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த செய்தியை இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்களில் பலருக்கு இந்த கேள்வி இருக்கும், பலருக்கு நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். அதாவது ஜெபித்தும் பயனில்லையே, நான் மண்டாடியும் அந்த மண்டாட்டு கேட்கப்படவில்லையே என்று சொல்லி அந்த ஏக்கம், அந்த கவலை, அந்த கண்ணீர். பிரியமானவளே, பழைய ஏற்பாட்டில் இதே ஒரு பிரச்சனையை முகம் கொண்ட ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டித்தர ஆசைப்படுகிறேன். தானியேல் புத்தகத்திலே நாங்கள் 6:20 இருந்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு கூற்றை நாங்கள் வாசிக்கின்றோம். என்ன சொல்லப்படுகிறது அங்கே? அந்த தரை சிறந்த அரசன் தானியேல் இருந்த குகைக்கு வந்தவுடன் அவன் என்ன கேட்கிறான்? தானியேலே, என்றுமுள்ள இறைவனின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா? எனக்கு அருமையானவர்களே, தானியேல் அரசனை வழிபடவில்லை என்று சொல்லி சிங்க குகையில் போடப்பட்டவுடன் அந்த அரசன் அடுத்த நாள் போய் அந்த சிங்க குகைக்குள் பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றான். ஏனென்றால் தானியேல் எதை குறித்தும் பயப்படாமல், எதை குறித்தும் அஞ்சாமல், எதை குறித்தும் யோசிக்காமல், சட்டம் இயற்றப்பட்டது வழிபடக்கூடாது என்று இருந்தாலும் அந்த சட்டத்தைக்கெல்லாம் மீறிய ஆண்டவரை தான் நான் விசுவாசிப்பேன், என் ஆண்டவரை தான் நான் வழிபடுவேன் என்று சொல்லி வழிபட்ட மனிதன் சிங்க குகைக்குள் போடப்படுகிறார். இப்பொழுது என்ன? சிங்க குகைக்குள் போடப்பட்ட மனிதன் ஒரு காலமும் வெளியிலே வர முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. என் கட்டளைகளை எல்லாம் மீறி, அரச கட்டளைகளை எல்லாம் மீறி, யார் சொன்னாலும் கேட்காமல் அவரையே பற்றி கொண்டு இருந்தீரே, யார் சொன்னாலும் கேட்காமல் அவரையே வேண்டும் என்று இருந்தீரே, இப்பொழுது அந்த கடவுள் உன்னை சிங்கங்களிலிருந்து தப்பிவித்தாரா என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதே கேள்வி எனக்கும் உங்களுக்கும் அடிக்கடி அடிக்கடி எங்கள் காதுகள் கேட்கும்படி மற்றவர்கள் கதைப்பதை நானும் நீங்களும் உணர்ந்ததில்லையா?
இவன் கோயில் கோயில் என்று போகிறான், இவள் தெய்வம் தெய்வம் என்று போகிறார், ஜேசு ஜேசு என்று போகிறார், ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாய் போகின்றாள். இவளுக்கு என்ன நேடுகிறது? இன்னும் அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு பரிதாப நிலையில் தானே இருக்கின்றாள். இன்னும் அந்த இடத்திலிருந்து எழும்பவில்லையே. இன்னுமா இவள் கடவுளை நம்பிக்கொண்டு இருக்கின்றாள்? இவள் கடவுள், இவன் கடவுள் இவளை காப்பாற்றுவாரா, காப்பாற்றினாரா என்று எங்களை பார்த்து கேட்கின்ற ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இந்த தானியேலிடத்தில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் இன்றும் எனக்கும் உங்களுக்கும் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வேறு யாருமல்ல, உங்கள் கணவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ கோயில் கோயில் என்று போகிறாரே, அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவாரா? என் மனைவி என்னை பார்த்து கேட்கின்றாள், கோயில் கோயில் என்று ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களே, அவர் வந்து காப்பாற்றுவாரா? என் நண்பன் கேட்கிறார், என் நண்பு என்னை பார்த்து கேட்கின்றாள். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இது நாள்தோறும் எங்களை பார்த்து கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது. இந்த தானியலிடத்தில் அதே கேள்வி கேட்கப்பட்டவுடன் இவன் நினைக்கிறான், அங்கிருந்து பதில் வராது. ஏனென்றால் போடப்பட்டதோ சிங்கக்கூகை, அதில் சிங்கங்கள் இருக்கிறது, நிச்சயமாக இவனுடைய எலும்பு கூட மிஞ்சாது. ஆம், இதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் உள்ளே இருந்து ஆச்சரியமாக ஒரு பதில் வருகிறது, ஆச்சரியமாக வருகிறது. அவன் சொல்கிறான், என் ஆண்டவர், நான் நேசித்த நாதர், நான் நேசித்த கிறிஸ்து, நான் நேசித்த ஆண்டவர், நான் வழிபட்ட ஆண்டவர், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத வண்ணம் அதனுடைய வாய்களை எல்லாம் அடைத்து விட்டார் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, உண்மைதான், பொருளாதார நெருக்கடி என்ற சிங்கம் உங்களை ஆட்கொள்ள காத்திருக்கிறது, குடும்ப பிரச்சனை என்ற சிங்கம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் சிங்க குகைக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகம் எனும் சிங்க குகைக்குள். இங்காலே குடும்ப பிரச்சனை என்ற சிங்கம், முன்னாலே பொருளாதார நெருக்கடி என்ற சிங்கம், நோய் நொடி என்ற சிங்கம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களை சூழ இருக்கிறது. உண்மை, இதெல்லாம் உண்மை. சிங்கங்கள் தானியலுடைய குகையில் இருந்ததா? உண்மை இருந்தது. ஆனால் இந்த சிங்கங்களையும் பார்க்க பெரியவர் ஒருவர் தானியலோடு இருந்தார். அதுதான் நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டவரை வெற்றி கொள்ள, இந்த ஆண்டவரை இல்லாமல் செய்ய யாராலும் முடியாது. நான் சொல்கிறான், என் ஆண்டவர் என்னோடு இருந்தார், அதனால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அதே ஒரு வார்த்தையை இன்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார். ஆம் மகனே, மகளே, உன்னை சூழ எத்தனை சிங்கங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். நீ எத்தனை ராத்திரி நீ அழுது கொண்டிருந்தாய் இதை நினைத்து, ஐயோ என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை, ஐயோ என்னுடைய வீட்டினுடைய நிலைமை, ஐயோ என்னுடைய இந்த வேலை பழு, ஐயோ என்னுடைய கணவன், என்னுடைய மனைவியினுடைய இந்த பிரச்சனை, இந்த சிக்கல், என் தனிப்பட்ட வாழ்விலே எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, எனக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை, இப்படி ஏகப்பட்ட சிங்கங்களாக உருவெடுத்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் என்னை சூழ இருக்கிறது என்று சொல்லி எத்தனை ராத்திரிகள் நீ அழுது கொண்டிருந்திருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, அழுகையை எல்லாம் சந்தோஷமாக மாற்றிய ஆண்டவர் இன்று இங்கே தானியலை ஒரு வெற்றி வீரனாய் நிப்பாட்டி மற்றவர்கள் மத்தியிலே பெருமைப்படுத்துகின்றார். ஆம், எல்லோரும் நினைத்தது அவனுடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லி. எங்களை பார்த்தும் நிறைய பேர் நினைக்கிறது அவனுடைய கதை முடிந்து விட்டது, இத்தோடு அழிந்து விட்டது, இனிமேல் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆனால் நானும் நீங்களும் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டார், ஒரு காலமும் எங்களை கைவிட மாட்டார். இன்று தானியலை சிங்க குகையில் இருந்து சிங்கங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த குழியிலிருந்து மேலே எழுப்பியது போல இந்த உலகத்தை சூழ உள்ள அனைத்து பிரச்சனைகளிலிருந்து ஒரு வெற்றி வீரனாக வீராங்கனையாக உன்னை ஆண்டவர் எழுப்புகின்ற காலம் தொலைவில் இல்லை. ஒரு பொழுது இங்கே ஒரு பொழுது முதல் நாள் போடப்பட்டவன் அடுத்த நாள் காலையிலே வெற்றி வீரனாக எழுந்தது போல இன்னும் ஒரு பொழுது ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் வெற்றி அண்மையில் உள்ளது. ஆண்டவர் உனக்கு காட்டுகின்ற அந்த வெற்றி அண்மையில் உள்ளது. விசுவாசிப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம்.
நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோடு எங்களை ஆண்டவர் பக்கத்திலே சரணடைய செய்வோம். ஆண்டவரிடத்திலே சொல்வோம், ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எங்களை முழுவதும் பாதத்தில் வைக்கிறோம் என்று சொல்லி எங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய குணமாக்கலை பெற்றுக்கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுஸ்திரம் இயேசையா. சொல்லுவோம் எல்லாரும், சுகம் தருபவரே, சுஸ்திரம் இயேசையா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷ விதமாக ஏதோ ஒரு வியாதி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. என் தந்தையை பார்க்கிற பொழுது, என் கணவனை பார்க்கிற பொழுது, என் மனைவியை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது, இதை எங்கே நான் எடுத்து சொல்வேன், எங்கே நான் எடுத்து செல்வேன், யாரை சந்திப்பேன், எந்த வைத்தியரை நாடலாம் என்று ஏக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் இந்த நிமிஷம் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அன்று உம்மை தேடி வருகின்றவரை நீ அந்த வைத்தியரிடம் போ, இந்த வைத்தியரிடம் போ என்று நீ சொல்லவில்லை தகப்பனே. உம்முடைய கைகள் பட்ட அந்த நிமிஷம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பேசி அந்த நிமிஷம், அந்த உம்மை நாடி வந்த அந்த நோயாளிகள் அத்தனை பேரும் குணமடைந்தார்களே. இதோ இந்த நிமிஷம் அப்பா, நாங்கள் யாரிடமும் போக தயாராக இல்லை, உம்மிடம் ஓடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். எங்களை தொடும், எங்களை குணமாக்கும் அப்பா, எங்களை உயர்த்தும் தகப்பனே, மகிமைப்படுத்தும் அப்பா. இதோ இந்த நிமிஷம்மை நோக்கி மண்டாடுகின்ற ஒவ்வொருடைய உடலில் உள்ள நோய்கள் அகழ்வதாக, அந்த நோய் அறிகுறியே இல்லாமல் செல்வதாக, கேன்சர் கட்டிகள் இல்லாமல் போவதாக, வயிற்றில் உள்ள கட்டிகள் இல்லாமல் போவதாக, ஆண்டவரே நெஞ்சில் உள்ள அடைப்புகள் இல்லாமல் போவதாக, என்னென்ன நோயோடு இந்த நிமிஷம் உம்மை பார்த்து கதறுகின்றார்களோ, கண்ணீர் ஒடுக்கின்றார்களோ, அவருடைய நோய்கள் அகழுக ஆண்டவரே. உம்மால் கொடுத்த கப்பனே, ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் குணம் பெறுவோம். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோம் எல்லாரும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோம் எல்லாரும், விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் பிதாவே, சோஸ்திரம் இயேசையா. ஆண்டவரே இந்த நிமிஷத்திலே உம்முடைய பாதம் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிலும் உள்ள பொருளாதார நெருக்கடிகளை நீர் தாமே நீக்கிவிடும் தகப்பனே. ஐயோ என்னுடைய நகைகள் எல்லாம் இன்னும் ஈட்டுக்கடையில் இருக்கிறதே ஆண்டவரே, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே ஐயோ, எனக்கு சரியான வேலை ஒன்று இல்லையே, எனக்கு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு போதிய பொருளாதார வசதி இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீரே சொல்கிறீர், பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று. ஆம் தகப்பனே, என்னுடைய அப்பா பொன்னையும் வெள்ளியும் தன்னகத்தே கொண்டு நிறைவுள்ளவராயிருக்கிறார், அதே போல உம்முடைய பிள்ளைகளும் நிறைவுள்ளவராக மாற்றும். ஆமாண்டவரே
உம்மால் கூடும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தூசியிலிருந்து உயர்த்திய நீரே இந்த நிமிஷமாக ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூசியிலிருந்து எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய மகன் உம்முடைய மகள் வறுமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டதை வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடாது, ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த உலகத்தில் சாதாரணமாக இருக்கிற அரசர்களுடைய பிள்ளைகளே ஆனந்த போக வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஆண்டவரே அந்த சராசரித்தை படைத்த உம்முடைய பிள்ளைகள் வாழலாமோ? வாம் தகப்பனே. பொருளாதார நெருக்கடி கடன் தொல்லையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷம் தொட்டும் ஆண்டவரே, தொட்டு தூக்கும். அவருடைய ஜெபத்தை கேட்டு புது வாழ்க்கை தாரும் தகப்பனே, புது வாழ்க்கை தாரும். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. பிதாவே சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே இந்த நிமிஷத்திலே எல்லா பிள்ளைகளையும் பாத வைக்கிறோம். ஆண்டவரே பல பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஐயோ என்னுடைய மகள் இப்படி வாழ்றாங்களே, என்னுடைய மகன் இப்படி அநியாயமாய் போய்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதோ இந்த நிமிஷம் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதாவே அப்பா, நீரே குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே வேறு காலத்தை அந்த வேதனையை கொடுத்து ஒரு ஆனந்தத்தை கொடுத்த நீர் இப்பொழுது அதே ஒரு வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு தாயையும் தந்தையும் ஆசீர்வதியும். பிதாவே அந்த குழந்தைகளை மனமாற செய்யும், அவருடைய தீய வழிகளிலிருந்து அவர்கள் மீள அப்பா அம்மாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. இந்த நிமிஷம் ஆண்டவரே அன்று சிறுவர்கள் மீது நீர் கையை வைத்து ஜெபித்தது போல ஒவ்வொரு இளம் வாலிப மகள் மகன் மீதும் கையை வைத்து ஜெபியும் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் பிதாவை, ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனதொருகிசயம் செய்பவரே, சொல்லுவோமா எல்லாரும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே. உம்மை சோஸ்தரிக்கிற பிதாவே, சோஸ்தீரம் நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை உட்படுத்தி அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்போம் அழையா.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்த அருளி நீ அதில் சகல மந்திரமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவசாத்திரம் உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமத்திரு உடல் திருத்தை பற்றி மறைப்பொருளை வணங்க நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் பொறிமாறுமை மண்டாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆள் செய்கின்றவர் நீரே. பக்தியாயாராதனை எத்திசையும்